ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஒரு ஃபண்டேக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சற்று முன் இந்த முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிடிஇக்கு இப்போ வந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் எடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே வந்து காலேஜ் இப்போ வந்து யூஜிசிக்கு அப்ரூவ்டு கொடுக்காமல் இருக்காங்க. அதுக்கு நிறைய ஹேர்னிங் போயிட்டுருக்குது. கோர்ட்லேயே நிறைய பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ கேரளா ஹைகோர்ட்லேயே வந்து சென்னை ஹைகோர்ட்லேயே வந்து இப்போ கேஸஸ் ஹேர்னிங் நேற்று நடந்துச்சு, 5 நிமிஷம் நடந்தது. நேற்று வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிட்டாங்க. அது எந்த டேட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 19 இல்லைன்னா 14 ஜூன் மாதத்தில் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அதேமாதிரி கேரளாலேயும் கேட்டிங்கன்னா, இப்போ வரையும் வந்து அங்கே வந்து அப்ரூவ் கொடுக்கவே இல்லை. ஹேர்னிங் வந்து பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நாங்கள் அதுக்கப்புறம் அது வந்து கேசஸ் வந்து தள்ளி வச்சுருக்காங்க. அதாவது டேட் கொடுத்துருக்காங்க 14ஆம் தேதி, இல்லாட்டி 29ஆம் தேதி மறுபடியும் ஹியரிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் இந்த பிரச்சனைலாம் போயிட்டுருக்குனு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஏற்கனவே வந்து காலேஜ் அப்ரூவ் வந்து இந்த டேட்டில் தான் வரதான் ஃபிக்ஸ்டு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே அட்மிஷன் போடக்கூடாதுலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த யூஜி சைடு அப்ரூவ் கொடுக்காதங்காட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு எல்லாம் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் தள்ளி போயிருக்கு. இதை தொடர்ந்து நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன். இது நேற்று நடந்த விஷயம் இதான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எஜுகேஷன் அப்டேட் தெரிஞ்சிக்க இர்ஃபான் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ கை.